வணக்கம், வெல்கம் டு இங்கிலீஷ் கலாட்டா. இன்னைக்கு நம்ம ரொம்ப ஈஸியாக கிராமர் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் லெசனில் நம்ம பார்க்க போகிறது சப்ஜெக்ட்ஸ் அண்ட் ப்ரெடிகேட்ஸ். இந்த அணிலுடைய பெயர் பகி. இன்னைக்கு நம்ம இதை பற்றி தான் பார்க்க போகிறோம். பகி இஸ் அ ஸ்குவரல். பகி ஒரு அணில். பகி லிவ்ஸ் ஆன் அ ட்ரீ. ஸோ இந்த ரெண்டு சென்டென்சஸ்லையுமே நம்ம இந்த ஸ்குவரல் பற்றி சொல்கிறோம். ஸோ இந்த ஸ்குவரலோட நேம் இருக்குல்ல, அதுதான் இந்த சென்டென்ஸில் மெயின். அதை நம்ம சப்ஜெக்ட் அப்படின்னு சொல்லுவோம். பகி அப்படிங்கிற இந்த வார்த்தை தான் சப்ஜெக்ட். ரெஸ்ட் ஆஃப் தி சென்டென்ஸை ப்ரெடிகேட்னு சொல்லுவோம். இப்போ இந்த சப்ஜெக்டில் நம்ம எப்போவுமே இங்கிலீஷில் நேம்ஸை தான் யூஸ் பண்ணுவோம். அதை நவுன் அப்படின்னு சொல்லுவோம். எப்போவுமே நேம் வந்துச்சுன்னா அதை நவுன் அப்படின்னு இங்கிலீஷில் சொல்லுவோம். இட் கேன் பி த நேம் ஆஃப் அ பர்சன் ஒரு பிளேஸ் ஒரு திங், எப்படி வேணாலும் இருக்கலாம். இப்போ இந்த பர்சன் பாருங்கள், இவர் பெயர் டாம். டாம் இஸ் அ ஸ்மார்ட் மேன் அப்படின்னு ஒரு சென்டென்ஸ் சொன்னோம்னா டாம் அப்படிங்கிற அவருடைய நேம் வந்து இட்ஸ் அ நவுன். அதே மாதிரி ஐ வென்ட் டு சென்னை. சென்னை இஸ் அ பிக் சிட்டி அப்படின்னு சொன்னோம்னா அங்கே சென்னை அப்படிங்கிற அந்த சிட்டியோட நேம் இருக்குல்ல, அதையும் இட்ஸ் அ நவுன். இன்சிடென்ட்ஸுடைய நேம்ஸும் நவுன் தான். Noun can be the name of people, places, things, animals or incidents. இது எல்லாமே சென்டென்ஸில் ஃபர்ஸ்ட் வார்த்தையாக வருங்க, சப்ஜெக்டில் வரும். இப்போ இந்த சப்ஜெக்டில் வர பகி அப்படிங்கிற வார்த்தையை விட்டுட்டு ரெஸ்ட் ஆஃப் த சென்டென்ஸ் பார்க்கலாம். இஸ் அ ஸ்குவரல், லிவ்ஸ் ஆன் அ ட்ரீ, இதையெல்லாம் நம்ம ப்ரெடிகேட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இங்கிலீஷில் எல்லா சென்டென்சஸையுமே நம்ம ரெண்டாக பிரிக்கலாம். ஃபர்ஸ்ட் வார்த்தை வந்து பொதுவாக நவுனாக இருக்கும், அதை சப்ஜெக்ட்னு சொல்லுவோம். அதுதான் சென்டென்ஸோட மெயின் ஃபோக்கஸ். ரெஸ்ட் ஆஃப் த சென்டென்ஸை ப்ரெடிகேட் அப்படின்னு சொல்லுவோம். இந்த ப்ரெடிகேட்டில் இந்த சப்ஜெக்ட் என்ன பண்ணுது, அதோட ஆக்ஷன்ஸ் என்ன, இல்லை அது எப்படி இருக்குது, என்ன மாதிரி ஸ்டேட்டில் இருக்குது அப்படிங்கிற தகவல்களை கொடுப்போம். ஸோ ப்ரெடிகேட் அப்படிங்கிறது டிஃப்ரெண்ட் டைப்ஸாக இருக்கலாம். மூணு கைண்ட்ஸ் ஆஃப் ப்ரெடிகேட்ஸை இப்போ நம்ம பார்க்கலாம். இந்த சென்டென்ஸ் பாருங்கள், பகி ஈட்ஸ். பகி சாப்பிடுது, ரொம்ப சிம்பிளான சென்டென்ஸ். இங்கே பகி அப்படிங்கிறது சப்ஜெக்ட், ஈட்ஸ் அப்படிங்கிறது ப்ரெடிகேட். இந்த ப்ரெடிகேட்டில் ஒரே ஒரு வார்த்தை தான் இருக்குது, அது வந்து ஒரு ஆக்ஷன் வார்த்தை. ஆக்ஷன் வேர்ட்ஸை நம்ம இங்கிலீஷில் என்னன்னு சொல்லுவோம், வேர்ப்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஈட், ட்ரிங்க், ஸ்லீப், இதெல்லாமே வேர்ப்ஸ் தான். ஸோ இந்த மாதிரி வர ஒரே வார்த்தை இருக்கிற ப்ரெடிகேட்ஸை, ஒன் வேர்ட் ப்ரெடிகேட்ஸை நம்ம சிம்பிள் ப்ரெடிகேட் அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் இந்த மாதிரி சென்டென்சஸ் பொதுவாக பேச மாட்டோம், ஏன்னா ரொம்ப அது இன்கம்ப்ளீட்டாக இருக்குது. இதுக்கு இன்னும் இன்ஃபர்மேஷன் கொடுத்து இதை கம்ப்ளீட் ஆக்குவோம். பகி ஈட்ஸ் ஃப்ரூட்ஸ், பகி ஈட்ஸ் நட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ பகி ஃப்ரூட்ஸ் சாப்பிடுது, பகி நட்ஸ் சாப்பிடுது அப்படின்னு சொல்லுவோம். இங்கே பகிங்கிறது சப்ஜெக்ட், ஈட்ஸ் ஃப்ரூட்ஸ். ஈட்டுங்கிறது வேர்ப், ஆக்ஷன் வார்த்தை. ஃப்ரூட் அப்படிங்கிறது ஒரு திங்குடைய நேம், நவுன். ஸோ வேர்ப் நவுன் ரெண்டையும் சேர்த்து நம்ம இங்கே ஒரு ப்ரெடிகேட்டை சொல்கிறோம். இது வந்து கம்ப்ளீட் ப்ரெடிகேட், சென்டென்ஸை கம்ப்ளீட் பண்ணுது. இப்போ நம்ம இது கூட இன்னும் எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் கொடுத்தோம்னா, பகி ஈட்ஸ் ஃப்ரூட்ஸ் அண்ட் நட்ஸ். ஸோ இங்கே நம்ம வந்து ஆண்ட் அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்துகிறோம். இந்த ஆண்ட் பயன்படுத்தி இன்னும் நிறைய வேர்ட்ஸை நம்ம இந்த சென்டென்ஸ் கூட ஜாயின் பண்ணலாம். பகி ஈட்ஸ் ஃப்ரூட்ஸ் அண்ட் நட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் அப்படின்னு நிறைய ஆண்ட் ஆண்டுன்னு ஆட் பண்ணிகிட்டே போகலாம். ஸோ ஆண்ட் அப்படிங்கிறது இட்ஸ் அ கன்ஜங்ஷன். நிறையா வேர்ட்ஸை ஒன்றா சேர்த்துது, ஜங்ஷன் பண்ணுது, அதனால கன்ஜங்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த மாதிரி ஆண்ட் ஆர் இப்படி வேர்ட்ஸ் வந்ததுன்னா அந்த ப்ரெடிகேட்டை நம்ம காம்பவுண்ட் ப்ரெடிகேட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ சிம்பிள், காம்பவுண்ட், கம்ப்ளீட். பகி ஈட்ஸ் ஃப்ரூட்ஸ் அண்ட் நட்ஸ், இதுதான் இங்கே இருக்கிற ஃபுல் சென்டென்ஸ். இதில் பகிங்கிறது மட்டும் சப்ஜெக்ட், ரெஸ்ட் ஆஃப் த சென்டென்ஸ் ப்ரெடிகேட். இது வந்து காம்பவுண்ட் ப்ரெடிகேட், ஏன்னா ஆண்ட் அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்துகிறோம். ஸோ இப்போ நம்ம இந்த த்ரீ டைப்ஸ் ஆஃப் ப்ரெடிகேட்ஸ் பார்த்துருக்கோம். சப்ஜெக்ட், ப்ரெடிகேட், இது ரெண்டுக்கான டிஃப்ரென்ஸும் பார்த்துருக்கோம். இப்போ உங்களுக்கு இது கிளியராக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸ்டே ட்யூன்ட், நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் நவுன்ஸ் அண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் நவுன்ஸ் பற்றியும் பார்க்க போகிறோம். தேங்க்யூ.